ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ் குவைத்தில் அறுபது வயது கடந்த வெளிநாட்டவர்களுக்கு விசா புதுப்பிக்கப்படாது என்பதாக கடந்த ஜனவரி மாதம் அறிவிக்கப்பட்டு அது நடைமுறையிலையும் குவைத்தில் இருக்குது பல்கலைக்கழகச் சான்றிதழ்கள் வைத்திருக்கக்கூடிய அறுபது வயதை கடந்தவர்களைத் தவிர மற்ற அனைத்து வெளிநாட்டவர்களுக்கும் அறுபது வயதை கடந்துட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு விசா புதுப்பிக்க முடியாது என்பதாக வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதிகமான கம்பெனிகளில் அதிக அனுபவம் வாய்ந்த அறுபது வயதை கடந்த தொழிலாளர்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கு மாற்றாக இந்த முடிவு வந்து திலிருந்தே நிறைய தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க அதே போல் இந்த முடிவுக்கு மாற்றாக ஏதாவது ஒரு தீர்வு வந்து பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர் அதாவது கொயத்தினுடைய மனித வலித்திற்கான அதிகார சபை வந்து முடிவு ஏதாவது வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க ஒரு ஜாபுக்கு வந்து ஆள் எடுக்கும் பொழுது அறுபது வயதை கடந்தவர்களுக்கு அனுபவம் அதிகமாக இருக்கும்பொழுது அந்த ஜாபுக்கு அந்த ஆள் பொருத்தமானவங்களாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கு அந்த இந்த சட்டங்களில் வந்து விலக்கு அளிக்கணும் அப்படிங்கிறதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க போல் கொயத்தில் ரிஸ்கியான ஜாப்ஸை வந்து அறுபது வயதை கடந்த நிறையா பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே வந்து தெரிவிச்சிருக்காங்க கொரோனாவினுடைய தாக்கத்தால் சுகாதார கேடுகள் வந்து வரும் அப்படிங்கிறதுக்காக இவர்களை பணி நீக்கம் செய்வது வந்து ஒரு மதிப்பில்லாத ஒரு முடிவை வந்து கொண்டு வரும் அப்படிங்குறதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு தொழிலாளர் சந்தையில் வயது அதிகமாகும் பொழுது தான் வந்து கொயத்தினுடைய அனைத்து தரப்பு வேலைகளிலும் வந்து சேஃப்டியான ஒர்க் வந்து நடைபெற்று கொண்டிருப்பதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக குவைத்தில் முகமுடி அணியாத அதாவது கொரோனா தொற்றால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக மாஸ்க் அணிவதை குவைத் அரசாங்கம் வந்து வலியுறுத்தியிருந்தாங்க அதற்காக யாரெல்லாம் வந்து இந்த பொது இடங்களில் மாஸ்க் அணியிலேயே அவர்களுக்கு ஃபைன் போடுவோம் அப்படிங்குறதாக தெரிவிச்சிருந்தாங்க அது நூறு கேடி என்பதாக வந்து விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கொரோனாவினுடைய தொற்று விகிதம் வந்து குறைவதால் அந்த அபராதங்கத்தினுடைய தொகையை வந்து குறைத்து குயத்து அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க இப்பொழுது யாராவது குவைத்தில் மாஸ்க் அணியலை அப்படின்னா அவர்களுக்கு ஐம்பது கேடி தான் வந்து அபராதம் விதிக்கப்படும் என்பதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு குவைத்தில் பாகிஸ்தானியர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் விசா வழங்குவது வந்து தடை என்ற ஒரு சட்டம் வந்து அமலில் இருக்குது தற்போது அந்த தடையை வந்து நீக்கி அறிவிச்சிருக்காங்க பாகிஸ்தான் உள்துறை மந்திரி ஷேக் ரஷீத் அகமது குவைத் அதிகாரிகள் சேர்ந்து பாகிஸ்தான் குடிமக்களுக்கு வணிக மற்றும் குடும்ப விசாக்களை வழங்குவதற்கான தடையை நீக்கியுள்ளதாக வந்து கூறியிருக்காங்க அதே போல் தடை நீக்கப்பட்டாலும் தற்போது கொரோனாவின் காரணமாக வான்வழியை திறப்பது லேட்டாகும் அதனால் அது வரைக்கும் பாகிஸ்தானியர்கள் வந்து காத்திருக்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க என்னைக்கு வந்து விமான நிலையங்கள் வந்து முழுவதாக செயல்படுமோ அதிலிருந்து பாகிஸ்தானியர்களுக்கு விசா வழங்கி அவர்களும் வந்து அனைத்து துறைகளிலையும் பணி செய்வார்கள் என்பதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு ஓகே நண்பரில் வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புறேன் வீடியோ பார்க்குறவங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய எந்த கமெண்ட்ஸையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவி வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க